வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான அக்வாரியம் கிளீனர் தான் பார்க்க போகிறோம். அக்வாரியம் டேங்க் கிளீன் பண்ணுறதுக்கு நிறைய கிட்ஸ் இருக்குது. நம்ம சிலதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எனக்கே புதுசு தான். ஜஸ்ட் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 2000. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுலேயே ஸ்கிராப்பரும் இருக்கும் போல். ஸோ இதை வந்து தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். நிறைய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. அண்ட் இதை எப்படி எடுப்போம், இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளாத் மாதிரி இருக்குது. கிளாத் காட்டன் கிளாத் மாதிரி இருக்குது. மேபி இது வந்து கிளீனிங்காக இருக்குது. இதெல்லாமே நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் தெரில. அண்ட் தென் இது வந்து இதில் வந்து ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணுறது. ஐ திங்க் இது வந்து மோட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் ஒயர் கனெக்ட் ஆகிருக்கு. இது என்னன்னு பார்த்துருவோம். அண்ட் இது வந்து ஓஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நீளத்தில் ஒரு ஓஸ். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ளக் பாயிண்ட்டில் குத்திக்கலாம். அடாப்டர் இது. ஆ, கரெக்ட். ஸ்விட்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, எங்கே ஸ்க்ரப் எங்கே? நான் ஸ்க்ரப்னு சொன்னோடனே ஃபஸ்ட் எடுத்துட்டேன் பாருங்க. ஸ்க்ரப் உனக்கு தெரியுதா ஸ்க்ரப்னு? ஸோ ஓகே ஓகே, இதில் வந்து ஸ்க்ரப் இருக்குது. இதை வந்து இப்படி டேங்க்ல இப்படி ஸ்க்ரப் பண்ணிட்டு இது வழியாக வாட்டரை வந்து உறிஞ்சிடும் போல. ஸோ இதில் தான் கனெக்ட் பண்ணி அவுட்லெட் பண்ணணும் வாட்டரை. ஸோ ஸ்க்ரப்போட கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, இது வந்து நம்மளோட வாட்டர் வெளியே எடுக்கிறதுக்குன்னு மேனுவல் பம்ப் இருக்கும். அதெல்லாம் ஒரு 100 ருபீஸ் பம்ப் இருக்கும்ல, அந்த பம்ப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இப்படி வச்சுட்டு இதில் வந்து ஓஸ் கனெக்ட் பண்ணிட்டா வெளியே எடுத்துரும்னு நினைக்கிறேன். ஆமாம், உறிஞ்சி எடுத்துரும். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. நான் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்க பார்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இது எப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கிற கிளாத் எல்லாமே கரெக்டான இதில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இங்கே ஸ்விட்ச் இருக்குது. ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் ஆன் பண்ணோன்னே இது பாருங்க. ஸோ இது எப்படின்னா, உள்ளே இருக்கிற தண்ணியை அது உறிஞ்சி எடுத்து அதுவே க்ளீன் பண்ணிக்குது. இதான் விஷயம். ஸோ உள்ளே நம்ம வந்து நார்மலான இந்த வாட்டர் சக்கர் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக கிரேவல் சக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்க்ராப்பரோடு கொடுத்துருக்காங்க. சைஸில் அழுக்கு இருந்ததுன்னா கூடி அதை சுரண்டி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, இந்த தண்ணி வழியாக இருக்கிற டஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே இதில் வருது. இங்கே பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபிஷ் வேஸ்ட்டெல்லாம் இதில் கனெக்ட் ஆகி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், மோஸ்ட்லி இது எவ்வளோ யூஸ் அப்படின்னா, ஃபிஷ்ஷில் இருக்க ஐ மீன் ஃபிஷ் வேஸ்ட் வாட்டரில் இருக்கிறது எல்லாமே சக் பண்ணி எடுத்து திரும்பவும் அது உள்ளாரே போட்டுரும் தண்ணி. அந்த விஷயம் பாருங்கள், கீழே இருக்கு இல்லையா ஃபிஷ் வேஸ்ட், இது எல்லாமே உள்ளே போது சக் பண்ணி உள்ளே எடுக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம தண்ணி மாற்றும் போது இந்த வேஸ்டெல்லாம் அது எடுக்காது. ஸோ இது நல்ல ஐடியா. ஸோ கீழே வந்து செடிமெண்ட் ஆகிருக்கு இல்லையா,
அதெல்லாமே அது எடுத்துருக்கு. இப்போ எந்த அளவுக்கு எடுக்குதுன்ட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு இது நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஓரளவுக்கு அது வந்து சக் பண்ணி எடுத்துகிட்ருக்கு. ஸோ தண்ணி அழுக்கே சக் பண்ணிவிட்டு அழுக்க மட்டும் வந்து அங்கே அந்த கிளாத்தில் ஃபில்டர் ஆகிடுது. கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே அதில் செடிமெண்ட் ஆகிடுது. இந்த மாதிரி ஃபில்டர் ஆகி வருது. கண்டிப்பாக இது நல்லா யூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே வந்து மண் உள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கிரேவல் சக்கர் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். இந்த கிளாத் எப்படி இருந்ததுன்னு தெரியும். அப்படியே ஒயிட் கலர் இருந்தது. இப்போ பாருங்கள் அது எந்த எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இன்னொரு டைப் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்ஷன் கேப்பிலேயே போயிட்டு டஸ்டெல்லாம் நல்லா இருக்குது. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது கேனை க்ளீன் பண்ணுறதுக்கு. வெறுமனே அந்த வேஸ்ட்டு அந்த குப்பெல்லாம் இருந்ததுன்னா அதை மட்டுமே எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணி அதிலே போட்டுருந்தாங்க. நம்ம எல்லா டைமுமே தண்ணியை நம்ம மாற்றணும்னு இல்லை. பேர் வந்து அக்வாரியம் கிளீனிங் கிட்டு. இதில் வந்து ரெண்டு வகையாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து பக்கெட் வச்சுட்டு நம்ம வந்து வெளியேயும் எடுத்துக்கலாம். ஓகே, இதுலேயே வந்து ஸ்க்ராப்பர் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து டஸ்ட் வந்து இந்த சர்ஃபேஸில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா கிளாஸில். ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் ட்ரை பண்ணோம். இப்போ அதை தான் நம்ம போட்டிருக்கோம். பாருங்க டஸ்ட் எப்படி கனெக்ட் ஆகிட்டு பண்ணுறோம்.